கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிர்ணங்கள். கதைகளின் வழியாக கற்பித்தல். பாடத்தின் தலைப்பு தனிப்பட்ட உடன்படிக்கைக்குரிய உவமைகள். ஆதார வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:10. பக்கம் 47-52. வாய்மொழியாக சொல்லப்பட்ட இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் இயேசு சொன்ன உவமைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷத்தில் இது உள்ளடக்கப்படவில்லை. ஆயினும் இயேசு திராட்சை செடி மற்றும் கொடிகள், ஜீவ அப்பம், அநேக வாசஸ்தலங்கள், நல்ல மேய்ப்பனின் பாடம், வாசல் மற்றும் மந்தை போன்ற தன்னுடைய உபதேசங்களை அறிவிப்பதற்கு பல உருவகங்களை பயன்படுத்தினதாக யோவான் பதிவு செய்திருக்கிறார். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. தாலந்துகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:14-30. நாம் ஒவ்வொருவரும் பெற்ற தாலந்துகளுக்கு தனிப்பட்ட முறையில் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்ன தாலந்துகளின் உவமையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஊழியக்காரர்கள் பெற்ற தாலந்துகளை விருத்தி ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். துவக்கத்திலிருந்தே நம்பிக்கை கொண்டிருந்த எஜமான் படிப்படியாக முன்னேற்றத்தில் களி கூர்ந்தார். இந்த உவமையை கன்னிகைகளின் உவமையோடு ஒப்பிடுகையில் அந்த கன்னிகைகளுக்கு இடையிலுள்ள வேறுபாட்டை நாம் காணலாம். ஆண்டவராம் இயேசுவுக்காக காத்திருந்தவர்கள் மற்றும் அங்கு அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள் கன்னிகைகளின் பாடமானது உவமையில் காணப்படும் உள்ளார்ந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றியது. அப்படி இருக்க மற்றொரு உவமை வெளிப்புறமான கிரியைகள் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றியதாக உள்ளது. வரங்களை பற்றிய பவுலின் ஆய்வு கட்டுரையான 1 கொரிந்தியர் 12 அவர் உபதேசம், போதகம் மற்றும் பல திறமையான வரங்களை பற்றி பேசுகிறார். அனைவரும் ஒரே தாளந்துகளை பெறவில்லை, ஆனால் நாம் அனைவரும் தேவனுடைய வேலைகளை செய்வதிலும் அதற்கான வாய்ப்புகளில் ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதிலும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த நடவடிக்கைகளை நாம் புறக்கணிக்க வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் இப்போது நம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை வருங்காலத்திலும் தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு ஆண்டவருக்கு அடுத்த நம்முடைய சொந்த ஊழியங்களில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ பந்தயத்தில் ஓடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அவர்களின் தாளந்துகளை நிலத்தில் புதைத்து வைப்போர் ஆண்டவர் கொடுத்த வரங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனிடம் இருந்த தாளந்தை வாங்கும்படி எஜமான் கட்டளையிட்டார். இந்த உவமை கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஊழிய பட்டியலில் இடம்பெறாத விசுவாசிகளாகிய நமக்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 3870 பார்க்கவும். இந்த உவமையில் மற்ற ஆழமான பாடங்கள் இருப்பினும் மத்தேயு சுவிசேஷத்தின் முந்தைய அதிகாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தொடர்பான ஒரு தீர்க்க தரிசனமான பாடமும் உள்ளது. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3. இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் இந்த உவமையில் உள்ள பொதுவான பாடம் பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய நாட்களில் ஆண்டவரின் திரும்புதல் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டு தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தி தங்களுடைய வெகுமானத்தை பெற முயற்சித்து அடுத்த உவமையில் காணப்படுவது போல மனக்குலத்தோடு வேலை துவங்குபவர்களுக்கு இந்த உவமை ஒரு விசேஷித்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31-46 முடிய. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:21. தேவனுடைய அழைப்பு. காணாமல் போன வெள்ளிக்காசு, லூக்கா
எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8-லிருந்து 10 வசனங்கள். ராஜாவின் குமாரனுக்கு நடந்த கல்யாண விருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1-லிருந்து 4 வசனங்கள். மிகப்பெரிய ராவிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16-லிருந்து 24 வசனங்கள். காணாமற் போன காசை கண்டுபிடித்த ஒரு ஸ்திரீ தன்னுடைய அயலகத்தாரோடு சந்தோஷமாக இருந்தால் என்று காணாமற் போன வெள்ளி காசு என்ற உண்மையில் காண்கிறோம். ஒரு ஸ்திரீ பெத்லகேமில் விவாகம் செய்தால் அவளுடைய மணவாளன் 10 வெள்ளி காசுகளை திருமண பரிசாக கொடுப்பார். அவள் அந்த வெள்ளி காசுகளை அவள் அணியும் விசித்திரமான தலை கவசத்திலிருந்து நடுவில் பதக்கம் பதிக்கப்பட்ட செயினில் தொங்க விடுவாள். அவளுடைய சார்பில் எந்தவிதமான கவனமின்மையும் தன் கணவன் மேலுள்ள அன்பும் மதிப்பும் மரியாதையும் குறைவுபட்டதாகவும் எண்ணப்படும் என்ற காரணத்தினால் அதை அவள் ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்வாள். தொலைந்து போன காசை கொண்டு வேறு ஒரு காதலனை அவள் விலைக்கு வாங்கினாள் என்று எண்ணி அவளுடைய சொந்த மணவாளன் விவாகரத்து கூட செய்து விடலாம். இந்த வெள்ளி காசுகள் யூதர்களினால் புனிதமாக எண்ணப்படுகிறதுனால் அவைகள் கடனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மனைவியானவள் இந்த பணத்தை தன்னுடைய விதவையின் நிலையில் மட்டுமே தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். தொலைந்து போன வெள்ளி காசை பற்றி கிறிஸ்து சொன்ன உண்மை இந்த 10 வெள்ளி காசுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வெள்ளி காசு தொலைந்து போன பின் அந்த ஸ்திரீ அடைந்த கவலைகளையும் வேதனைகளையும் அதை கண்டுபிடித்த பின் அவள் மகிழ்ச்சியாக காணப்பட்டதின் நோக்கங்களை இப்பொழுது நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாம் ஆடுகளை போஷிப்பது மற்றும் ஆண்டவர் முன்னதாகவே கண்டுபிடித்தவர்களுக்கு உதவி செய்வது மிக முக்கியம் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆயினும் நாம் பெற்றிருக்கும் அழைப்பிற்கு உண்மையாக காணப்பட்டு நாம் பெற்ற வரங்களை விரயமாக்காமல் இருப்பதும் அவசியம். ஆகவே ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டு நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் கண்டுபிடித்த சத்தியங்களை உங்கள் அயலாகத்தாரோடு மகிழ்ச்சியாக இருங்கள். நான் தேவனுடைய ஆவியை எவ்வளவு பெற்றுள்ளேன். என்னுடைய சகோதரர்களின் பிரச்சனைகளில் உதவி செய்யவும் அவர்களின் சோதனைகளில் அவர்களை தேவனிடமாய் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறேன். தொலைந்து போன ஆடுகளுக்கு பின் செல்வதற்கு எவ்வளவு நேரத்தையும் பலத்தையும் நான் பலி செலுத்துகிறேன். இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னிடம் கேட்டுக் கொள்ள வேண்டும். ரீப்ரின்ஸ் நம்பர் 5427. அந்த ஸ்திரீ தன்னுடைய வீட்டில் அழுக்கடைந்த மூலைகளில் வெள்ளி காசை தேடினது போல இயேசுவும் தொலைந்து போன பாவிகளையும் ஆயக்காரர்களையும் தேடினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கும் அழுக்கையும் பாவங்களையும் களைந்துவிட்டு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் விலையேற பெற்ற பொன்னான வாக்குத்தங்களை தேட வேண்டும். பக்தியுள்ள இஸ்ரேலர்கள் வெள்ளி போல மதிப்பிடப்பட்டார்கள். லேவிய ராகமும் 5வது அதிகாரம் 15வது வசனம். அர்ப்பணித்த புறஜாதியார் பொன்னாக மதிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயுவில் சொல்லப்பட்ட கல்யாண விருந்தை பற்றிய ஓமைகளும் லூகாவில் சொல்லப்பட்ட பெரிய ராவிருந்தும் ஒரே விதமாக இருக்கிறது. ஒன்று பரிசேயரின் வீட்டில் கொடுக்கப்பட்டது, மற்றொன்று ஆலயத்தில் கொடுக்கப்பட்டது. இரண்டு பாடங்களிலும் முதலில் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வராதபடிக்கு சாக்கு போக்கு சொன்னார்கள். அதற்கு பின் அந்த எஜமான் வழிகளிலும் வீதிகளிலும் பட்டணத்து சந்தில் இருக்கும் ஏழைகளையும் ஊனமானவர்களையும் முடவர்களையும் குருடர்களையும் அந்த விருந்துக்கு அழைத்தார். இந்த இரண்டு உண்மைகளும் மூன்று வெவ்வேறு வகுப்புகளை கொண்டுள்ளது. மத்தேயுவில் சொல்லப்பட்ட உண்மை மூன்று காட்சிகளை கொண்டுள்ளது. ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்தை கனப்படுத்தும்படியாக ஒரு பெரிய ராவிருந்தை கொடுக்கிறார். ஆயத்தங்கள் செய்யப்பட்டு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த வேண்டுதல்கள் மறுக்கப்பட்டது. கல்யாணத்திற்கு வருவதற்கான இந்த பெரிதான அழைப்பு மற்ற அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. இங்கு மூன்று அழைப்புகள் உள்ளது. முதல் அழைப்பு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். இரண்டாவது அழைப்பில் அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 4-7 வசனங்கள். மூன்றாவது அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 9-10 வசனங்கள். 3 தடைகள் உள்ளது, அவர்கள் வர விரும்பவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:3 வசனம், அதை லேசாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சொந்த வழியில் சென்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:5 வசனம், சில கல்யாண வஸ்திரத்தை மறுத்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:11 வசனம். லூகாவில் சொல்லப்பட்ட ஓமையிலும் 3 தடைகள் காணப்படுகிறது. நிலம், லூகா எழுதின சுவிசேஷம் 14:18 வசனம். காளை, லூகா எழுதின சுவிசேஷம் 14:19 வசனம். குடும்பம், லூகா எழுதின சுவிசேஷம் 14:20 வசனம். இந்த உலகம் முழுவதிலும் இருந்தும் யூத ஜாதிக்கு வெளியே இருந்தும் தேவன் ஒரு சிறு மந்தையை தேர்வு செய்கிறார் என்பதே இங்கு முக்கிய கருத்தாகும். லூகா எழுதின சுவிசேஷம் 12:32 வசனம். இந்த ஓமைகளில் குறிப்பிடப்படும் 3 அழைப்புகளும் இஸ்ரேல் புறக்கணித்த முதல் அழைப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:3 வசனம், எருசலேம் துவங்கி அனைவருக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்ததே 2 அழைப்பு. லூகா எழுதின சுவிசேஷம் 24:47 வசனம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13:46 வசனம், புறஜாதிகளின் அழைப்பே 3 அழைப்பை அடையாளப்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:9 வசனம், லூகா எழுதின சுவிசேஷம் 14:23 வசனம். இந்த 3 அழைப்பு முதல் ஆகும். 2 நேர்கோடுகள் எந்த இடத்தையும் சுற்றி சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்க முடியாது. அதுபோல இரு தளங்கள் சேர்ந்து ஒரு திடப்பொருளை உருவாக்க முடியாது. இதற்கு 3 நேர்கோடுகள் அவசியமானது. ஒரு திண்மத்தை உருவாக்க நீளம், அகலம், உயரம் என்ற 3 ஒரு கனப்பொருளையோ அல்லது திண்மத்தையோ அடையாளப்படுத்தும் எண்ணாகும். காலத்தை முழுமைப்படுத்தவும் 3 பகுதிகள் உள்ளன. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆகையால் 3 என்பது திண்மமானவை, உண்மையானவை, கணிசமானவை மற்றும் முழுமையானவையை குறிக்கும் எண்ணாகும். 3 என்ற எண் முழுமை அல்லது நமக்காக இயேசுவின் முழுமையான பலியின் அடையாளமாகும். இதற்கான சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. வான சாஸ்திரிகள் கொண்டு வந்த பரிசுகள் பொன், வெள்ளை போலம் மற்றும் தூப வர்க்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:11 வசனம், இயேசு செய்த முதலாம் அற்புதம் 3 நாளில் நடத்தப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:1 வசனம், கல்லறையில் 3 நாட்கள் இருக்க போவதாக இயேசு கூறினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:39-40 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:62-64 வசனங்கள். கெத்செமனேயில் இயேசுவோடு 3 சீஷர்கள் இருந்தனர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:37 வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:33 வசனம், போர் சேவகர் வருமுன் இயேசு 3 முறை ஜெபித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:44 வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:32-42 வசனங்கள். இயேசு 3 நியாயஸ்தலங்களிலும் விசாரிக்கப்பட்டார். ஆலோசனை சங்கம், ஏரோது மற்றும் பிளாத்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:57-68 வசனங்கள். லூகா எழுதின சுவிசேஷம் 22:54-25 வசனங்கள். சிலுவையின் மேலுள்ள விலாசம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது, எபிரேயு, லத்தீன் மற்றும் கிரேக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:19-20 வசனங்கள். 3 பேர் சிலுவையில் தொங்கினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:18 வசனம், சிலுவையின் கீழ் 3 ஸ்திரீகள் நின்றார்கள், மூவருக்கும் மரியாள் என்றே பெயர். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:25 வசனம், இயேசு 3 மணி வேளையில் சிலுவையில் அறையப்பட்டார். 3 மணி நேரத்திற்கு பின் இருள் சூழ்ந்தது. அதற்கு பின் 3 மணி நேரத்தில் இயேசு ஜீவனை விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:45
40 வசனங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 25 வசனம் மற்றும் 33 34 வசனம் 37 வசனம். இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 4 வசனம். இந்த மூன்று அழைப்புகளும் எவ்வளவு முழுமையானது என்று இந்த உவமைகளில் தெளிவாக காணலாம். இந்த புறக்கணிப்பு எவ்வளவு முழுமையானது என்று இந்த மூன்று தடைகளும் காட்டுகிறது. தேவனுடைய அழைப்பு எவ்வளவு முழுமையானது என்று இஸ்ரேல் எருசலேமில் இருந்த யூதர்கள் மற்றும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று அழைப்புகளும் காட்டுகிறது. இந்த கல்யாணத்திற்கு வரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாம் அழைத்துக் கொள்ளவில்லை. நாம் கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருடைய குணத்தின் பரிசுத்தத்தையும் கிறிஸ்துவின் நீதியையும் தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 64:6 ஏசாயா 61:10 கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் கல்யாணத்திலிருந்தே வெளியே அனுப்பப்பட்டார்கள். நாம் இந்த வகுப்பாராக இருக்க வேண்டாம். ராஜா விருந்தாளிகளை கவனிக்கும்படியாக விருந்து சாலைக்குள் வந்தபோது அங்கு கல்யாண வஸ்திரம் தரித்திராததை கண்டுபிடிப்பதோடு இந்த கல்யாண விருந்தின் உவமை முடிவடைகிறது. இல்லை என்ற சிறிய வார்த்தை இரண்டு முறைகள் காணப்பட்டாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரே அர்த்தமாக காணப்படுவதில்லை. முதல் வார்த்தை ஓ யூ, இதற்கு அவள் அணியவில்லை என்று பொருள். ஆனால் அதற்கான காரணத்தை ராஜா கேட்கும் போது அங்கு இயேசு இல்லை, நான் ஒரு வித்தியாசமான வார்த்தையை பயன்படுத்தினார். இதற்கு அவர் அணியவில்லை என்பது மட்டும் பொருள் அல்ல, மாறாக அந்த கல்யாண வஸ்திரத்தை சொந்த விருப்பத்துடன் நோக்கத்துடன் சிந்தையுடன் அணியவில்லை என்று பொருள் தருகிறதாக அது கருதப்படுகிறது. ஓமையின் கடைசி வரியில் நமக்குண்டான பாடம் காணப்படுகிறது. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:14 உலகத்தின் பொக்கிஷம் ஜீவனுக்கு அற்பமானது. அது நம்முடைய ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து கொள்வதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் நம்மை தடுக்க கூடாது. நம்முடைய வருங்கால பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 கொலோசேயர் 3:1-3 நாம் விழுந்து போனவர்கள் என்றும் நமக்கு கிறிஸ்துவின் நீதி தேவை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கல்யாண வஸ்திரத்தை நாம் புறக்கணிக்க வேண்டாம். நாம் பெரிதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் முழுமையாக நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணித்திருக்கிறோமா? ஆண்டவரையும் அவருடைய ஜனங்களையும் சேவிக்கக்கூடிய நம் வழியில் நுழையக்கூடிய சுயநலம் மற்றும் பெருமையை நாம் நீக்கி இருக்கிறோமா? உண்மையான ஆராதனை மனத்தாழ்மையில் துவங்கும், ஏனெனில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:11 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:14 பிந்தினோர் முந்தினோர் ஆவார். ஒரு பணம் பற்றிய ஓமை, திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:16-20 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:16 நித்திய ஜீவனை பெறும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று இளைஞனான ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடம் கேட்டபோது அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். எந்த கற்பனைகளை என்று அந்த ஐஸ்வர்யவான் கேட்டார். யூதர்கள் எல்லா பிரமாணங்களையும் கடைபிடிக்க வேண்டியிருந்ததால் இது ஒரு வினோதமான கேள்வியாக தோன்றியது. இருப்பினும் இயேசு எல்லா கற்பனைகளையும் சுருக்கமாக வரிசைப்படுத்தி பதிலளித்தார். இயேசுவின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும்படியாக என் சிறுவயது முதல் இவைகளை நான் கடைபிடிக்கிறேன் என்று ஐஸ்வர்யவான் கூறினான். ஆனால் அவனுக்குள்ளானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கும்படி ஆலோசனை கூறிய பின் இயேசுவின் வார்த்தைகளை நிறைவேற்ற இயலாதவனாக அவன் சென்று விட்டான். ஆயினும்
இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:27 என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவிடமிருந்து கேள்வி எழும்பியது. பேதுருவின் கேள்விக்கான பதில் மற்றும் ஒரு ஓமையை இயேசு கூறினார். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:28-29 முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று இயேசு சொன்னவைகளின் பொருள் என்ன? எளிமையான பாடம் இதில் உள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:30 உள்ள இந்த வாக்கியத்தை உடனடியாக தொடர்ந்து இயேசு பேதுருவுக்கான பதிலை 20 கூறுகிறார். 19:20 இடையில் எந்த விதமான கால அவகாசமும் இல்லை. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் என்ற அதே சொற்றொடரை 19 முடிவிலும் இயேசு பயன்படுத்தினார். 20 இயேசு தொடர்ந்து திராட்சை தோட்ட உண்மையை கூறி பேதுருவுக்கு பதில் அளித்தார். தேவனுடைய ராஜ்யம் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்படும் வீட்டு எஜமானுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். திராட்சை தோட்டத்திற்கு காலையில் வேலைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி கொடுக்க சம்மதித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:2 3 மணி நேரம், 6 மணி நேரம் மற்றும் 9 மணி நேரம் இன்னும் சில வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தி நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று கூறினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:4-5 ஆயினும் 11 மணி வேளையில் அந்த எஜமான் வெளியில் போய் வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:7 கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டது போலவே இங்கும் 3 வகுப்பாரை பற்றி குறிப்பிடப்படுவது ஆர்வமூட்டுகிறதாக இருக்கிறது. ஒரு வகுப்பாருக்கு ஒரு பணம் கூலி வாக்களிக்கப்பட்டது. ஒரு வகுப்பாருக்கு நியாயமான கூலி வாக்களிக்கப்பட்டது. ஒரு வகுப்பாருக்கு எதுவும் வாக்களிக்கப்படவில்லை. அதை காட்டிலும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவெனில், அந்த எஜமான் வேலைக்கு ஆட்களை தேடும்படி 5 முறை வெளியே புறப்பட்டு சென்றார். வசனங்களில் 5 என்று என் சபையை அல்லது இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்ட சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கிருபையை அடையாளப்படுத்தும் இதற்கான சில எடுத்துக்காட்டுகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:5 புத்தி உள்ள கன்னிகைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:5000 பேர் போதிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 41:34 யோசேப்பின் தானிய களஞ்சியங்கள் 5 ஒரு பாகமாக இருந்தது. யாத்திராகமம் 26:27 ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் 5 தூண்கள் நிறுத்தப்பட்டன. எசேக்கியேல் 40:41 மகிமையுள்ள சபையை அடையாளப்படுத்தும் எசேக்கியேல் ஆலயத்தின் அளவுகள் 5 பெருக்கமாகும். 1 சாமுவேல் 17:40 அந்த ராட்சதனை கொல்ல தாவீது 5 கூழாங்கற்களை பயன்படுத்தினார். யோபு 38:7 ஏசாயா 14:12 2 பேதுரு 1:19 வெளிப்படுத்தின விசேஷம் 2:28 வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 அதிகாலையின் விடிவெள்ளி என்று சொல் வேதாகமத்தில் 5 முறைகள் காணப்படுகிறது. இது முக்கியமாக இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் சபை மற்றும் இந்த உலகத்தின் மீட்போடு தொடர்புடையதாக காணப்படுகிறது.
அந்த நாளின் முடிவில் திராட்சை தோட்டத்தில் அனைவரும் வேலைகளை முடித்து தங்களுடைய கூலியை பெறுவதற்கு கூடி வந்தார்கள். கடைசியாக வேலை செய்தவர்களுக்கு எஜமான் முதலில் கூலி கொடுத்தார். எதையும் வாக்களிக்காதவர்களுக்கு அவர் ஒரு பணம் கூலி கொடுத்தார். நியாயமான கூலி கொடுக்கப்படும் என்று வாக்களித்தவர்களுக்கும் ஒரு பணம் கூலி கொடுத்தார். ஒரு பணம் கூலி கொடுப்பதாக வாக்களித்தவர்களுக்கு சரியாக ஒரு பணம் கூலி கொடுத்தார். முதலில் வந்து அந்த நாள் முழுவதும் வேலை செய்த வேலைக்காரர்கள் வஞ்சிக்கப்பட்டதாக எண்ணினார்கள். அந்த நாள் முழுவதும் அவர்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்ற அனைவரும் ஒரு பணம் கூலி பெற்றதை அவர்கள் கண்டார்கள். இது நியாயமா? ஆம், அவர்களுக்கு ஒரு பணம் வாக்களிக்கப்பட்டது. அவர்கள் அதை பெற்றார்கள். ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தவர்களுக்கு மிக நேர்த்தியாகவும் திறமையாகவும் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:15 என்று பதில் அளித்தார். இந்த யுகம் முழுவதும் சபை வகுப்பாருக்கு தேவனுடைய அழைப்பு அவருடைய கிருபையை எடுத்து காட்டுகிறது. விசுவாசமுள்ள யாவரும் அவர்கள் எப்பொழுது அழைப்பு பெற்றிருந்தாலும் சரி அனைவரும் பரிசை பெறுவார்கள். யூத பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களும் பரிசை பெறுவார்கள். இவர்கள் தேவனால் முதலில் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் இவர்களும் வாக்களிக்கப்பட்டதை பெறுவார்கள். யூதர்கள் முதலில் அழைக்கப்பட்டாலும் இறுதியில் பரிசை பெறுவார்கள். ஆசிரியர் குறிப்பு: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:22 இந்த உவமையில் இருக்கும் பாடத்தில் இயேசுவை பின்பற்றுவதற்காக சகலத்தையும் விட்டு வந்ததற்கான பரிசை பற்றி பேதுரு எழுப்பின கேள்விக்கு பதில் அடங்கும். இந்த உவமையில் இருக்கும் பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:27 முந்தி இயேசுவை பின்பற்றுவதற்காக சகலத்தையும் விட்டு வந்ததற்கான பரிசை பற்றி பேதுரு கேட்ட கேள்விக்கான குறிப்பை உள்ளடக்கியுள்ளது. இந்த கேள்விக்கான விடை இந்த உவமையில் உடனடியாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. இயேசு சீஷர்களுக்கு வாக்களித்த அதே பரிசை அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுக்கும் வாக்களித்தார். அதற்கு பேதுரு மாறுதரும் கூறினார். அந்த ஐஸ்வர்யவான் இயேசு சொன்ன நிபந்தனைகளை மறுத்து பரிசை இழந்தார். இந்த பகுதியில் இஸ்ரேலுக்கு பங்கில்லை. ஆண்டவரின் திராட்சை தோட்டத்தில் உண்மையில் வேலை செய்யக்கூடியவர்களை பற்றிய காரியமாகும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பரிசளிப்பார். முந்தினவர்களாக இருந்தாலும் பிந்தினவர்கள் ஆனார்கள், பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆனார்கள். அனைவரும் தேவனுடைய கிருபையை பெற்று பரிசை பெறுவார்கள். அதை பெறுவதற்கு நாமும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். எவ்வளவு காலமானாலும் சரி உண்மையோடு தேவனுடைய பணியை செய்வோம். விசுவாசத்தோடு இருந்தால் நமக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.